வணக்கம் நண்பர்களே. கௌரவ விரிவுரையாளரை வரன்முறைப்படுத்த தடை. அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் கௌரவ விரிவுரையாளர்களை வரன்முறைப்படுத்தும் நடவடிக்கைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை விதித்தது. தென்காசி மாவட்டம் வாசுதேவ நல்லூர் தனியார் கல்லூரி உதவி பேராசிரியர் பாண்டியம்மாள் தாக்கல் செய்த மனு. அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 2331 உதவி பேராசிரியர் காலி பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் மேற்கொள்ள ஆசிரியர் தேர்வு வாரியமான TRB 2019 அக்டோபர் 4 அறிவிப்பு வெளியிட்டது. நான் விண்ணப்பித்தேன், அரசு தரப்பில் நியமன நடைமுறைகளை மேற்கொள்ளவில்லை. அரசு கல்லூரிகளில் கௌரவ விரிவுரையாளர்களாக 5 ஆண்டுகள் பணிபுரிவோரை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அழைக்க கல்லூரி கல்வி இயக்குனர் உத்தரவிட்டார். விதிகளை மீறி அவர்களை உதவி பேராசிரியர்களாக வரன்முறைப்படுத்த முயற்சிக்கின்றனர். பல்கலை மானியக்குழு உதவியின்படி உதவி பேராசிரியர்களை TRP மூலமே நியமிக்க வேண்டும். அந்த இடத்தில் கௌரவ விரிவுரையாளர்களை நியமித்தால் ஏற்கனவே வேலைவாய்ப்பிற்காக காத்திருக்கும் தகுதியான ஆசிரியர்கள் மற்றும் தனியார் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவர். பொது வேலைவாய்ப்பில் வெளிப்படைத்தன்மை தேவை. கௌரவ விரிவுரையாளர்களை உதவி பேராசிரியர்களாக வரன்முறைப்படுத்த தடை விதிக்க வேண்டும். 2019 TRP வெளியிட்ட அறிவிப்பின்படி தேர்வு நடைமுறைகளை பின்பற்றி சான்றிதழ் சரிபார்ப்பு நேர்காணல் நடத்த உத்தரவிட வேண்டும். இவ்வாறு அதில் குறிப்பிட்டார். நீதிபதி MS ரமேஷ் விசாரித்தார். அரசு தரப்பு தங்களை வரன்முறைப்படுத்துமாறு 1200 கௌரவ விரிவுரையாளர்கள் வலியுறுத்தினர் என தெரிவித்தது. நீதிபதி உத்தரவு. என் பார்வையில் 2019 அறிவிப்பின்படி நியமன நடைமுறைகளை மேற்கொண்டபின் கௌரவ விரிவுரையாளர்களை வரன்முறைப்படுத்தலாம் என கருதுகிறேன். கௌரவ விரிவுரையாளர்களை 1 அல்லது 2 நாட்களில் வரன்முறைப்படுத்தி விடக்கூடும் என மனுதாரர் அச்சப்படுகிறார். எனவே கௌரவ விரிவுரையாளர்களை வரன்முறைப்படுத்தும் நடவடிக்கைக்கு மார்ச் 3 வரை இடைக்கால தடை விதிக்கப்படுகிறது. விசாரணை மார்ச் 1 ஒத்திவைக்கப்படுகிறது. இவ்வாறு நீதிபதி உத்தரவிட்டார். இதை போன்ற வீடியோக்களை பெற TRP சம்பந்தமான வீடியோக்களை அனைத்தையும் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களே, நன்றி, வணக்கம்.